திட்டத்துடன் மற்றும் நோய் கட்டுப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நடமாடும் கால்நடை மருத்துவ வழித்தட வாகன சாவையினை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஓட்டுநர்களுக்கு வழங்கி சேவையினை துவக்கி வைத்தார்கள். விவசாயிகள், கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவுவதில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. விபத்துக்களால் ஏற்படும் எலும்பு முறிவு, நோய் பாதிப்பு, கன்று ஈனுவதில் சிரமம் போன்றவற்றால் பாதிக்கப்படும் கால்நடைகளை வாகனத்தில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத சூழலில் தமிழக அரசின் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் பெரிதும் உதவியாக இருப்பதாகவும், அவசர சிகிச்சைக்காக இலவச தொலைபேசி எண்களான 1962 மூலம் கால்நடை உரிமையாளர்கள் தொடர்பு கொள்ளும் போது உரிய காலத்தில் உதவி கிடைப்பதால் கால்நடைகள் காப்பாற்றப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அவ்வகையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 100,000 கால்நடைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு நடமாடும் கால்நடை மருந்தகம் வீதமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மொத்தம் 14 ஒன்றியம் உள்ளடக்கிய 6 நடமாடும் கால்நடை மருந்தக ஊர்திகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் வாகன சாவியினை வழங்கி நடமாடும் கால்நடை மருத்துவ வழித்தட சேவையினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்.